ஆல், ஐ ஆம் ஜான்சி ஃப்ரம் நாகர்கோயில். நான் வந்து நேற்றுக்கு தான் வந்து என்னோடய யூஏஎம்ஓஹெச் எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். ஆக்சுவலாக வந்து இது என்னோடய தேர்ட் அட்டெம்ப்ட்டு. ஃபஸ்ட்டு ரெண்டு அட்டெம்ப்ட் வந்து நான் வந்து செல்ஃப் ஸ்டடியாக தான் படித்தேன். அப்போ வந்து என்னோடய ஒரு சிஸ்டர் தான் வந்து ரெஃபர் பண்ணாங்க இந்த ஒயிட் போர்டு ஆர்என் கிளாஸில் ஜாயின் பண்ணேன். அங்கே வந்து சுபாஷ் சார் வந்து கிளாஸ் எடுப்பாங்க, அவங்க வந்து உனக்கு நல்லா புரிகிற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து சாருக்கு கால் பண்ணேன். சார் கால் பண்ணவுடனே ஃபஸ்ட்டு ஃபோன் பேசும்போதே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ கண்டிப்பாக பாஸ் ஆயிடுவோமா, நீ ஒரு 15 டேஸ் கிளாஸ் அட்டன் பண்ணு, இல்லைனா ஒன் மந்த் கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாம் டேட்டடு, ஏன்னா அது வந்து என்னோடய லாஸ்ட் அட்டெம்ப்ட்டு. அப்போ வந்து சாரோட அந்த ஃபஸ்ட்டு வேர்டு அதுவே வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹோப்பாக இருந்துச்சு, ரொம்ப நம்பிக்கையாகவும் கண்டிப்பாக நம்ம பாஸ் பண்ணிடலாம். ஏன்னா வந்து அவங்க வந்து கொடுக்குற அந்த ஒரு வீட்டுக்கு வந்து அஸ்திபாரம் முதப்படிங்கிற மாதிரி சார் வந்து எனக்கு அந்த சொன்ன ஒரு வார்த்தை வந்து அது வந்து எனக்கு ரொம்ப அந்த டைம் வந்து ஒரு தைரியத்தை கொடுத்துச்சு. அதுக்கப்புறமா வந்து சார் வந்து என்கிட்ட பேமெண்ட்டும் வந்து ரொம்ப அதிகமாக எல்லாம் சொல்லலை. அவங்க சொன்னாங்க, நீ தேர்ட் அட்டெம்ப்ட் எழுதுறதுனால 5000 மட்டும் பே பண்ணால் போதும் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் வந்து கிளாஸில் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ண ஃபஸ்ட்டு டேவே வந்து இவ்வளவு ஒரு வந்து கண்டிஷனில் வந்து நம்ம இவ்வளவு படிக்கணுமா அப்படிங்கிறது ஒரு ஈஸி டு வேயாக வந்து அவர் வந்து எடுக்கிற கிளாஸ் வந்து அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டாக இருந்துச்சு. அவரோட சாரோட எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே வந்து நமக்கு புரிகிற மாதிரி லாங்குவேஜில் எடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, நிறைய டவுட் சொல்லி கொடுக்குறது ப்ளஸ் வந்து அவரோட டிப்ஸு, நம்ம வந்து எப்போமாவது டல்லாகி போகும்போது சாரோட வந்து மோட்டிவேஷ்னல் ப்ளஸ் அவரோட லைஃப் ஸ்டோரி வந்து அவரோட லைஃப்பில் வந்து அவர் எப்படி மேலே வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்கும்போது அது வந்து எங்களுக்கு இன்னும் வந்து நம்மளும் வந்து இன்னும் அதிகமாக சாதிக்கணும், நம்மளாலே முடியும், நம்மளால் முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தாண்டி வந்து அந்த ஒரு நம்பிக்கையை கொடுக்கறது வந்து அவரோட வேர்ட்ஸில் இருக்குது. அதனால் வந்து கண்டிப்பாக சொல்லுவேன், கடவுளுக்கு அடுத்தால் வந்து கண்டிப்பாக சுபாஷ் சாரால் தான் வந்து இந்த வெற்றி வந்து எனக்கு கிடச்சிச்சு. ஏன்னா அவர் கொடுத்த அந்த ஒரு நம்பிக்கை ப்ளஸ் வந்து அவரோட நிறைய அவரோட கிளாஸஸ் எல்லா கிளாஸும் அட்டன் பண்ணவங்களுங்க, டவுட் இருந்துன்னா சார்ட்டை கேட்டு அவரே சொல்லி கொடுப்பாங்க, ப்ளஸ் வந்து அவரோட க்வெஸ்சன் டிஸ்கஷன் அதில் வந்து நிறைய டிப்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க. அவர் இன்கேஸ் வந்து சாருக்கு வந்து ஏதாவது உடம்புக்கு முடியலை, அவர் சிக்காக இருந்தாலும் கூட அவர் வந்து எங்களை திங்க் பண்ணி கண்டிப்பாக வந்து அந்த கிளாஸ் எப்படியாச்சும் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. டே அண்ட் நைட்டுன்னு கூட பார்க்காம வந்து சார் வந்து எங்களுக்காக கிளாஸ் எடுத்துகிட்டு உண்டு. அதுக்கப்புறமா வந்து இண்டிவிஜுவல் கிளாஸ்ன்னு ஒன்று இருக்குது, அந்த செக்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா நம்மளை வந்து ஒரு க்வெஸ்சனில் வந்து இப்படியெல்லாம் திங்க் பண்ணணுமா, இதில் வந்து இப்படியெல்லாம் அவங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணி வருமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த இண்டிவிஜுவல் கிளாஸில் வந்து இப்படியெல்லாம் யோசித்து வந்து ஆன்சர் சூஸ் பண்ணலான்னு வந்து சார் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ வந்து சார் உங்களோட வந்து இந்த இன்ஸ்டியூட்டில் வந்து இன்னும் அதிக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் பாஸ் பண்ணி அதிக பிளேஸ்மெண்ட்டில் போகணும் சார். அது மட்டும் இல்லை சார், நான் ரொம்ப உங்கள் கிளாஸை மிஸ் பண்ணுவேன், உங்களோட மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன் சார், என்னை போல் இன்னும் அதிக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணணும் சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.